என்னது தனுஷ் ஹிந்தி பேசுவாரா? தனுஷோட பேரு கமலஹாசன் படத்துல வச்ச பேரா? தனுஷ் கிறிஸ் எவன்ஸ் கூட சேர்ந்து நடிக்கிறாரா? ஸோ இந்த மாதிரி தனுஷை பத்தி யாருக்குமே தெரியாத செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ பேசலாம், நீ பேசுறா. நன்றி, தேங்க்ஸ்ப்பா. ஸோ அதாகப்பட்டது நண்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லாஸில் போகுது. 39,000 பேர் இருக்கிறீங்க நம்ம சேனலில் சேர்ந்துருக்கிறீங்க, ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் சேனலில் யாருமே வியூஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க, வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என்னை சோதிக்கிறீங்க? ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும் நிறுத்து, நீ பேசுகிறத பார்த்தா அவனுங்க போயிடுவானுங்க. ஓகே, நம்ம வேண்டியிருக்கு வருவோம். ஸோ அந்த நீல கலர் பனியன் போட்ட பையன் சொன்ன மாதிரி, நீங்களும் இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தட்டி விட்டு ஷேர் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. 2003 பார்த்தீங்கன்னா தலைவன் துள்ளுவது இளமை படத்தில் ஃபஸ்ட்டு ஃபிலிமை ஸ்டார்ட் பண்ணுறாப்புல அவரோட ஃபிலிம் கரியரில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறுது. தலைவனே யோசிக்கல, ஸோ அந்தளவுக்கு கமர்ஷியல் சூப்பர் ஹிட் படமாக இந்த படம் மாறுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூட சேர்ந்துட்டு காதல் கொண்டேன் படத்தில் நடிக்கிறாரு. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி டிஸ்டர்ப்ட் கேரக்டராக ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஆரம்ப காலத்தில் எந்த ஆக்ட்ரஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல்ஸை செலக்ட் பண்ணி நடிக்க மாட்டாங்க. ஆனால் தலைவன் பார்த்தீங்கன்னா அந்த ரோலை செலக்ட் பண்ணி அதுலேயும் சும்மா பூந்து விளையாட்டாப்பில் இன்னைக்கும் அந்த படம் சூப்பரான ஹிட் படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு வச்சு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும். ஸோ எத்தனை பேருக்கு தனுஷோட ஒரிஜினல் பேர் வெங்கடேஷ் பிரபு கஸ்தூரி ராஜான்னு தெரியும். ஆனால் இந்த பேரில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, எக்ஸாம்பிள் பிரபு தேவா அண்ட் வெங்கட் பிரபு. ஸோ இதனால் தனுஷ் அவரோட பேரை நான் வேறு பேரை மாற்றி என்னோட ஐடென்டி கிரியேட் பண்ணோம். ஸோ அப்படின்னு சொல்லி குருதி புனல் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ அதில் ஒரு போலீஸ் ஆப்ரேஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தனுஷ்னு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேர் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் தனுஷ் இவரோட ஸ்டேஜ் நேமாக இவரும் மாற்றிக்கிறாரு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஃபேக்டரி அப்படின்னு வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2006 ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை படம் பார்த்தீங்கன்னா தனுஷோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் ஃபிலிமாக மாறுது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு மிடில் கிளாஸாக இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இவர் ஒரு கேங்ஸ்டராக மாறுவார். ஸோ இதுதான் கதை. ஆனால் இந்த படம் ரொம்ப வேற லெவல் சூப்பர் ஹிட்டான படம். எந்த அளவுக்கு ஹிட்டான படம்னா இந்த படத்துக்கு இப்போயும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 10 அப்புறம் 2016 மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு ஆக்டருக்குமே ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு அழிக்க முடியாத ஃபிலிம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சி நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன தனுஷோட ஆடுகளை மூவி. ஸோ தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பேர்ட்ஸ் பறவைங்கன்னா ஆவே ஆகாது. ஸோ இந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு வேற லெவல் நோய் வாய்ப்பட்டார். ஸோ ஆனாலும் அந்த டேரக்டர் என்ன சொன்னார்னா, இதை நாங்கள் ஒரு பாடி டபுளை வச்சு நாங்கள் இந்த சீன்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படின்னு சொன்னார். ஆனால் தனுஷ் பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்காது, ஸோ நானே நடிக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை ஒரு கூடையே வச்சுட்டு சுற்றுவாராம். ஸோ அந்த படம் இவர் எவ்வளோ ஆசைப்பட்டு நடிச்சிருப்பாரு. ஸோ அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ வைரிஸ் கொலவரி இந்த பாட்டு வேற லெவல் ஹிட்டான பாட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு 100 million வியூஸை ரீச் பண்ண யூடியூப் வீடியோ. ஸோ எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஹிட்டானது எவ்வளோ ஹிட் ஆச்சோ, ஸோ வேறு வேறு ஊர்லேருந்து அந்த ரிலீக்ஸே புரியலனாலும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு லெவலில் பூந்து விளையாடி இருக்கிறான். ஸோ இந்த பாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னலாம் ஆட்டம் போட்டீங்க, என்னென்னலாம் ஆட்டோ பண்ணிங்க அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற விஷயத்தை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தனுஷோட ஃபஸ்ட்டு பாலிவுட் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா ரான்ச்னா. இந்த படம் பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு வேறு லெவல் கஷ்டமான படம்லாம் கிடையாது. ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இதுவும் பின்னி படல் எடுத்துருப்பாப்பில்ல. ஸோ தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற லாங்குவேஜ் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னதான் இருந்தாலும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவல் ஹிட்டு கொடுத்துருந்தாலும் தலைவனுக்கு ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு பல மாதம் ஆச்சு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தலைவன் ஹிந்தியில் வேறு லெவல் பூந்து விளையாடி இருப்பாப்பில். அதில் ஒரு டைலாக் வர்றேன், ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டைலாகை பார்த்ததுக்கு அப்புறம் தனுஷுக்கு ஹிந்தி பேச தெரியுமா தெரியாதா அப்படின்ற விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னு வச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தனுஷ் ஒரு ஆக்டராக இல்லைனா தனுஷ் என்ன பண்ணியிருப்பாரு? டேய், உனக்கு என்ன இந்த கொலவரின்னு கேட்டிங்கன்னா இதை நான் கேட்கல, ஸோ வேற ஒருத்தர் தனுஷ் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு தனுஷ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சப்போஸ் நான் ஆக்டராக இல்லைனா நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணி நான் ஷெஃபுக்கு படிச்சிருப்பேன் ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா தனுஷுக்கு சாப்பாடு சமைக்கிறது சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்குமா. ஸோ எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தனுஷ் அதாவது தலைவன் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி, ஹிந்தி இண்டஸ்ட்ரி அண்ட் அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரியிலையும் அவரோட காலை பதிச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர். ஸோ தனுஷ் நடித்த ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம்னா அது இதுதான்.
ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹையர் அமௌண்ட் தான். ஏன்னா இந்த படத்தை மூணு வேற வேற கண்ட்ரீஸில் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்களே ஒரு கெஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம், ஆனாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப்பான ஃபிலிம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா மறக்காமல் லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ தனுஷ் அதாவது தலைவன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிமில் அவரோட மூஞ்சை எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி காட்ட போகிறாரு. அது என்ன ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா த கிரே மேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா அதாவது கிறிஸ் ஈவான்ஸ் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து தனுஷ் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் படம் டைரக்ட் பண்ணாங்களே, ஸோ அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் நெட்ஃப்ளிக்ஸ் மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200 million. தனுஷ் அண்ட் கிறிஸ் ஈவான்ஸோட காம்போ எப்படி இருக்குன்ற விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தனுஷுக்கு ஸோ நீங்களும் மறக்காமல் கையை தட்டிடுங்க. ஸோ தனுஷோட படம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவி ஜெகமே தந்திரம். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் ட்ராமா மூவி அந்த ஜானரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஆக்டர் ஜேம்ஸ் காஸ்மோ இவங்க பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜேம்ஸ் காஸ்மோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோலில் பிளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் வேற லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அண்ட் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது கொண்டு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த நீல கலர் பையன் சொன்ன மாதிரி கம்பெனி லாஸ்ட்டில் போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் ஆல் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ சி யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் ஒன்.